ஹலோ மோட்டார்சைக்கிள் லவ்வர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டாவோட ஹார்னட் 3.0 அப்படிங்கிற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஹார்னட் மாடல் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3.0 ஹார்னட்டை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் வந்து இருக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கோட இன்ஜின் ரொம்பவே ரிஃபைன்ட் இன்ஜினாக இருக்க போகுது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க, இந்த 2023 ஹார்னட் 3.0 மாடலில் என்ன மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறாங்க, பிரைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஹோண்டாவில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நல்லா சேல் ஆகிட்டு இருக்க ஒரு நேக்கில் ஸ்ட்ரீட் ஃபைட்டர், நிறைய பேர் லைக் பண்ணி எவ்ரி மந்த் எவ்ரி டே வாங்கக்கூடிய பைக் அப்படின்னா இந்த ஹார்னட் 2.0. நல்ல பவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, அண்ட் டீசென்டான மைலேஜ் இந்த பைக்கில் இருக்கு. நிறைய டெக்னாலஜி இந்த பைக் செக்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 1,68,000 வரைக்கும் ஒரு சில ஷோரூம்ஸ்ல வந்து ஆன் ரோட் பிரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட டிசைன் கொஞ்சம் பழைய டிசைனா இருந்தாலும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பைக்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்டான விஷயம் வந்து இதுல கோல்டன் கலர் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து அவைலபிளா இருக்கு, அண்ட் லைட்டிங் செக்ஷன் எல்லாமே அடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பெஸ்டா கொடுத்துருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஹார்னட் 2.0 அப்படிங்கிற இந்த ஒரு நேக்கர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஒரு டெய்லி கம்யூட்டர் மோட்டார் சைக்கிளா பாத்தீங்கன்னா லைக் பண்றாங்க. இந்த 3.0 என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினான சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா இந்த பைக்கோட இன்ஜின்ல இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹார்ஸ் பவர் 17 ஹார்ஸ் பவரும் 16.1 நியூட்டன் மீட்டர் டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுல வந்து மிகப்பெரிய சேஞ்சஸ் இருக்க போகுது, 18.2 ஹார்ஸ் பவரும் 16.7 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்டான இன்ஜின் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 130 km/h போகும், 45 km/l மைலேஜ் கொடுக்கும். ஸோ டீசென்டான மைலேஜ் அண்ட் பெஸ்டான டாப் ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 184.4 சிசி சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இருந்தால் செமையாக இருந்திருக்கும், ஆனால் இந்த பைக்கில் வெறும் ஏர் கூல்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் அஃப்கோர்ஸ் இருக்குது. இந்த பைக் இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது BS6 பேஸ் டூ எமிஷன் நார்ம்ஸ் படி தான் லான்ச் பண்ண போகிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேற என்ன இந்த பைக்கில் சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கோட ஓவரால் டிசைன் எலமெண்ட்ஸ் வந்து ஸ்லைட்லி சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஓவரால் டிசைன் எலமெண்ட் சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த பைக்கோட அந்த ஹெட்லேம்ப் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அந்த ஹெட்லேம்ப் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எல்இடி டிஎர்எல்ஸும் பொசிஷன் வந்து மாறப்போகுது. இந்த மாதிரி சில டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சிங் இருக்க போகுது. அண்ட் இந்த பைக்கில் ஆல்ரெடி கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் மெயினான அப்டேட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டியூயல் சேனல் ஏபிஎஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷன் வந்து வரப்போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது பல்சர் NS160 கொடுத்துட்டாங்க, NS200 கொடுத்துட்டாங்க, அண்டு M15 வெர்ஷன் 2 பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஹார்னட் 2.0 ஹோண்டா வந்து இந்த 2023 மாடலில் டியூவல் சேனல் ஏபிஎஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மாடல் வந்து கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி இந்த பைக்கில் ஸ்போர்ட்டியான ஸ்பிளிட் சீட் செட்டப் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதுவும் பார்த்தீங்கன்னா லிக்யூட் கிறிஸ்டல் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, ஹசார்ட் ஸ்விட்ச் வந்து இந்த பைக்கில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி இந்த பைக்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 142 kg, 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பெஸ்டான பைக்குங்க ஹோண்டாவோட இந்த ஹார்னட் 2.0. பில்லியனுக்கு ஃபுட் ரெஸ்ட், எலக்ட்ரிக் ஸ்டார்ட், அதுக்கப்புறம் ஸ்டெப் அப் சீட், அதுக்கப்புறம் பில்லியனுக்கு கிராப் ரெஸ்ட் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ ஒரு சில விஷயங்கள் மட்டும் அப்படியே இருக்க போகுது, பட் மெயினான சேஞ்சஸ் இதோட இன்ஜின் ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க்ல இருக்க போகுது. டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த மாதிரியான சில டெக்னாலஜி வைஸும் வந்து சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட லான்ச் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2023 எண்டில் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஹோண்டா அனௌன்ஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ ஹோண்டா 3.0 கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பைக் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஹோண்டாவில் இருக்கக்கூடிய எந்த பைக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, இல்லை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.